ஹாய் ஹலோ, வெல்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து இது வந்து பார்க்க ரெகுலர் ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் வீடியோவாக இருக்க போகிறது இல்லை, ஒரு ஃபட்டாஃபட் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, அதாவது இந்தியா அன்லாக் 3.0 சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அன்லாக் 3.0 என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றது ஒரு பர்ஃபெக்ட் கைட்லைன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சூப்பர். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சாரி, ஸ்டாப். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டும் கூட. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, உங்கள மாதிரி ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ போன இப்போதைக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குதோ நம்ம நாட்டில், அதாவது இந்தியாவில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த க்ரௌடி பிளேசஸ்லாம் போகக்கூடாது, அது மாதிரி இந்த மாதிரி பார்க்கு தேட்டர் இதெல்லாம் இருக்க போகிறதுக்கோ, ஸோ இதெல்லாம் வந்து தொடர தான் போகுது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தான் இன்னும் இருக்க தான் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட், அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து அஃபிஷியலாக இருக்க தான் போகுதுன்னுன்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது வந்து திறக்கக்கூடாது, டில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகாதுன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்துலாம் வந்து போயின்னு இருக்குது இல்லையா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போகலாம். அதாவது குறிப்பிட்ட டைம் வரைக்கும், அதாவது லிமிட்டட் டைம் வரைக்கும் தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போகணும், அதை ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து போகணுன்றதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கோச்சிங் சென்டர்ஸும் டீச்சிங் சென்டர்ஸ் அண்ட் டியூஷன் சென்டர்ஸ்லாம் வந்து எதுவுமே ஓப்பன் ஆக போகிறது இல்லை, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், இந்த குவாரண்டைனில் இது டெஃபினட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னென்னா இன்க்ளூடிங் மீ, அதாவது என்ன விஷயம்னா, நம்ம வந்து டே இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணணும்டா, தேட்டருக்கு போகணும்டா, நம்ம ரஜினி படம் பார்க்கணுண்டா, விஜய் படம் பார்க்கணுண்டா சொல்லிட்டு சொல்லினே இருப்போம். பட் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வச்சுருக்குறாங்க. என்ன ஆப்புனா வந்து, இதுக்கு மேலே வந்து சினிமா தியேட்டர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறது இல்லைன்னு வந்து கருத்தாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்ஸு, ஸ்விம்மிங் பூல்ஸு இதெல்லாம் கூட இருக்க போதில்லைன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் க்ரௌடி பிளேசஸ்லாம் இருக்க போகிறது இல்லை, ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, யோகாவுக்கு போகிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் ஒன்றும் ஒரு ஆப்பு. ஸோ அவங்களுக்குலாம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஜிம்மு ஓப்பன் பண்ண போகிறதில்ல, யோகா சென்டர்ஸும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. அண்ட் அடுத்த ஒன்று விஷயம் என்னென்னா, இது வந்து பெரிய ஆப்பு, நம்ம அங்கிள் மாருங்களுக்கு தாத்தா மாருங்களுக்குலாம் பெரிய ஆப்பு. என்னென்னா பார் வந்து ஓப்பனே ஆகாதுன்றது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட், ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டில், ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் கண்ட்ரீஸில், வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் ரிகார்டிங் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மெட்ரோ ரயிலெல்லாம் வந்து இருக்க போகிறதில்ல, கேன்சல் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கூட இருக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஃபெஸ்டிவல்ஸ்னால் அது அரசியல் மாநாடுகள், அது பெரிய பெரிய அரசியல் கூட்டம், அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலும் கேன்சல் பண்ணப்படுது, ஓகேங்களா? இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நம்ம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து தாராளமாக எல்லா இந்தியன்ஸும் வந்து செலிப்ரேட் பண்ண ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடமா இருந்தால், அதாவது சின்ன சின்ன ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா காலேஜ் கிரவுண்ட்ஸ், இல்லை பெரிய பெரிய கிரவுண்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும், இன்க்ளூடிங் வந்து சானிடைசிங், மாஸ்க் வேரிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணால் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, ஓகேங்களா? சரிடா, அப்படி என்ன தாண்டா இதில் அன்லாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து சின்ன சின்ன அன்லாக் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் அதாவது நான் கன்டைன்மெண்ட் ஜோன், அதாவது ரெட் அலர்ட் இல்லாத ஏரியாஸில் ஜிம்மெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா சென்டர்ஸும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சானிடைசிங், மாஸ்க் வேரிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்றது வந்து சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைம்லலாம் வந்து யாரெல்லாம் வந்து மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூனரெல்லாம் வந்து வைக்கிறீங்களோ, ஸோ மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு 50 பேர் வந்து கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ்க்கெல்லாம் வந்து
ட்வெண்ட்டி மக்கள் வந்து அதை 20 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டால் வந்து போதும்ன்றதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து எதுவும் பெருசாக இருக்க போகிறது இல்லை, என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபட்டாஃபட் இன்ஃபர்மேஷன் எபிசோட்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரிச்சி பிளாக்ஸ் தமிழுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகிடுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ சீக்கிரம் வந்து வீடியோ போட்டிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட்டது சரித்திரத்திலே இல்லை, இதுதான் மொதல் தடவை. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபட்டாஃபட் இன்ஃபர்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வந்து தரமான வெயிட்டான ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் மாதிரி ஒரு பியூரான ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ ரிச்சார்டை நிறைய பேர் விஸ் பண்ணுவீங்க, அவனும் வந்துடுவான், டக்குன்னு வந்துடுவான் அடுத்த வீடியோ அவனு தான். ஓகேங்களா? யாரும் பயப்படாதீங்க. அண்ட் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன் நம்புகிறேன். அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச்.